மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி உலக உணவு தினத்தை முன்னிட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சங்கரபாணி அவர்களால் சிறந்த சாலையோர உணவு அங்காடிகள் நடத்துபவர்களுக்கு விருது வழங்கும் விழா. அணு ஆயுதங்களை பாதுகாப்பின்றி வைத்துள்ள உலகின் மிக ஆபத்தான நாடுகளில் ஒன்று பாகிஸ்தான் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியதற்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஆளுங்கட்சியான ஜனநாயக கட்சியின் கூட்டம் வாஷிங்டனில் நடந்தது. அதில் உரையாற்றிய அதிபர் ஜோ பைடன் மாறிவரும் உலக நாடுகளின் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசினார். அணு ஆயுதங்களை பாதுகாப்பின்றி அலட்சியமாக வைத்துள்ள ஆபத்தான நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று என்று அப்போது பைடன் தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த கருத்தை நிராகரிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறிய நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதர் டொனால்டு ஃபுளுமுக்கு பாகிஸ்தான் அரசு சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. அணு ஆயுதங்களின் பாதுகாப்பு பற்றி ஜோ பைடன் தெரிவித்த கருத்து தவறானது என்றும் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி உலக உணவு தினத்தை முன்னிட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சங்கரபாணி அவர்களால் சிறந்த சாலையோர உணவு அங்காடிகள் நடத்துபவர்களுக்கு விருது வழங்கும் விழா.